நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்பிச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, அன்பே வா சீரியலோட ஹீரோயினான பூமிகா அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்களை பத்தி தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பே வா சீரியலோட ஹீரோவான வருணோட பயோகிராபி அப்டேட் பண்ணிருந்தோம். அதை தொடர்ந்து இவங்களோட பயோவும் கேட்டிருந்தீங்க. இவங்க ரெண்டு பேருடைய பேருக்காகவே அந்த சீரியல நிறைய பேர் பாப்பீங்க. சொல்ல போனா இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, ரியல் லைஃப்லயும் பேர் ஆனா நல்லா இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எனக்கும் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க ரியல் லைஃப்ல பேர் ஆனா நல்லா இருக்கும் சொல்றீங்களா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்களுடைய ரியல் நேம் தான் நிறைய பேருக்கு தெரியும், ரியல் நேம் ஒரு சிலருக்கு தான் தெரியும். டெல்னா டேவிஸ் அதுதான் இவங்களுடைய ரியல் நேம். இவங்க தமிழ் சூப்பராவே பேசுவாங்க, இருந்தாலும் இவங்க பக்கா ஒரு மலையாளிங்க. செப்டம்பர் 24, 1995 திரிசூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க நடிச்ச மூவி அண்ட் சீரியல்ஸ் மூலமா, அதாவது இண்டஸ்ட்ரிக்காக வைதேகி அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா மூவிஸ்ல தாங்க, யூடியூப் ரூட்டர், ஹாப்பி வெட்டிங், அதுக்கப்புறம் தமிழ்ல அன்பேவா. இவங்க என்னதான் மலையாளியா இருந்தாலும் இவங்களுடைய திரைப்பயணம் தமிழ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது சீரியலான்னு கேட்டீங்களா, இல்லங்க படத்துலதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமாங்க, கவுண்டமணி அவர்கள் கூட சேர்ந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க. வீடு வரை பேசி 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து 2015 பட்ரா அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆக்கம், ஓடா இது போல படங்கள்லாம் இவங்க நடிச்சிருந்தாலும் இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மலையாள இண்டஸ்ட்ரியிலும் வாய்ப்பு கிடைச்சது. சரி, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, இவங்க செலிபிரிட்டிஸோட கிட்ஸா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கும். இவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில இல்லங்க, இவங்களுடைய சொந்த முயற்சியாலதான் இப்ப வந்திருக்காங்க. இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர். இவங்களுக்கு ஒரு டான்ஸ் மேல ஆர்வம் வர முக்கிய காரணமே நடிகை சோபனா அவர்கள் தானா. மலையாளத்துல மணிச்சித்திரன் தாழு அப்படின்ற இவங்களுடைய நடிப்புல, அதுவும் நாகவல்லின்ற கேரக்டர் மூலமா அசத்துல நடிப்பை கொடுத்திருப்பாங்க. இந்த படம் அப்படியே இங்க ரீமேக் பண்ணி சந்திரமுகியா எடுத்தாங்க. இப்ப வரைக்கும் சோபனா அவர்களுடைய அந்த ஆக்டிங்க இங்க இருக்க யாருமே பீட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க ஆடின ஆட்டமா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3வது படிக்கும் போது இவங்க அவங்க மேல ஒரு லவ் வந்துதாங்க. அந்த லவ்வோட வெளிப்பாடு தான் டான்ஸா மாறி இருக்கு. இப்போ டெல்னா பாத்தீங்கன்னா கத்த, குச்சிப்படி, பரதநாட்டியம் இது போல பல நடனங்களை ஆடுவாங்களாம். அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகணும்ன்ற எந்த ஒரு ஆசையும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. ஒரு சின்ன போட்டோ ஷூட் ஒன்னு பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க சர்ச்சில் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களாம். இவங்க எப்பவுமே வந்து சாட்டர்டே சண்டே அப்படினாலே சர்ச்சுக்கு எல்லாம் போயிடுவாங்களாம். சண்டே டைம்ல சர்ச்ல ஸ்டேஜ் ஷோ எல்லாம் போடுவாங்களாம். அப்படி அவங்க ஆடும் போது அங்க ஒரு டிவைன் சேனல் வந்து வந்திருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆம். அதுல இவங்களுடைய முகம் மட்டும் தனியா தெரிஞ்சிருக்கு. அதுலதான் ஒரு நபர் இவங்களை பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்க சூப்பரா ஆடுறீங்க, உங்களோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு, நீங்க எங்க சேனலுக்கு ஆங்கரா வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் ஓகே சொல்லிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களுடைய அப்பாவும் ஓகே சொன்னதுனாலதான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ரெண்டு பெட்டும் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு டாக் லவர். அதே மாதிரி ஸ்கூல்ல இன்டர் காம்படிஷன் எல்லாம் நடக்குமாம். இவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காங்க. படிப்பு சுத்தமா வராதாம். 9th வரைக்கும் சும்மா ஆவரேஜா படிப்பாங்களாம். சொல்ல போனா புக்கே எடுக்க மாட்டாங்களாம். 10th வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படியாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற வெறி வந்து படிக்க ஆரம்பிச்சாங்களாம். 10th இருந்து 12th வரைக்குமே சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க 17 வயசுல மாடலிங் ஃபீல்ட்லயும் வந்திருக்காங்க. அப்பதான் ஒரு போட்டோ ஷூட் பண்றதுக்காக இவங்க ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல தமிழ் காஸ்டிங் க்ரூ வந்து அங்க இருந்திருக்காங்க. அதாவது காஸ்டிங் பண்றதுக்காக சில டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அங்க போயிருக்காங்க. அப்ப இவங்களுடைய போட்டோ பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு வருவாங்களா நடிக்க அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க. என்ன நீங்க எங்க தேட போறீங்க, தோதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலாவே இவங்களை இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அப்பதான் இவங்க அப்பாவும் சரி ஓகே நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி ட்ரை பண்ண படம் தான் இவங்க தமிழ்ல நம்ம சொன்ன 2014 ரிலீஸ் ஆன படம். இவங்க சிஸ்டர் நியூட்ரிஷன் படிக்கிறாங்களாம், அதுவும் இவங்களுக்காக தானா. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத படிப்பை தாங்க படிச்சிருக்காங்க. சின்ன வயசுல ரொம்ப டாக்கட்டிவா இருப்பாங்களாம், இப்பவும் நல்லா தான் பேசுவாங்களாம். ஏதாவது பஞ்சாயத்துனா இவங்க போய் தீர்த்து வைப்பாங்களாம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களாம், சுத்தி இருக்கவங்க பாரு லாயர் மாதிரி வந்து பேசுறா, லாயர் கூப்பிடுங்கப்பா, லாயர் வந்துட்டாங்கப்பா இப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம். அப்ப இவங்க நினைச்சாங்களாம் லாயர் தான் பெரிய படிப்பு அப்படின்னு நினைச்சாங்களாம். அதுக்கு இடையில தான் பேச்சுலர் இன் லிட்ரேச்சர் அண்ட் ஜேர்னலிசமும் படிச்சு முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க எல்எல்பியும் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதுலயும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. சோ தொடர்ந்து சூப்பரா படிப்பு ஒரு பக்கம், நடிப்பு நடனம்ட்டு பின்னி படல் எடுத்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருந்திருக்கு. அது எப்ப இவங்களை விட்டு நீங்க இருக்குன்னா, ஒரு நடிகையை பார்த்து அவங்களுடைய பேச்சை கேட்டுதாங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, பிரியங்கா சோப்ரா தான். அவங்களுடைய கான்பிடன்ஸ், ஸ்கின் கலரும், அதாவது திறமைக்கு ஸ்கின் டோன் எல்லாம் தேவையே கிடையாது, நம்ம கான்பிடென்ட் இருந்தா போதும் அப்படின்ற தன்னம்பிக்கையை கொண்டு வந்ததே நடிகை பிரியங்கா சோப்ரா தானா. அதே மாதிரி தமிழ்ல ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்தும் நிறைய விஷயங்களை லேர்ன்
ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். இவங்க பார்க்க ஃபேரா தான் இருப்பாங்க, இருந்தாலும் இன்னும் ஃபேரா இருக்கணுமோ அப்படின்ற டவுட் இவங்களுக்குள்ளே இருக்குமா, நம்ம அழகா இல்லையோ அப்படிலாம் கூட நினைச்சிருக்காங்களாம். ஆனா ஒரு பாயிண்ட்ல இதுதான் நம்ம கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு, அதனால இதை வச்சு நம்ம வந்து அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுத்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு பிசினஸ் மேன், சோ வீட்டு வந்து இவங்க தான் பாத்துக்கணும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லையா. இவங்களுடைய பேஷனை நோக்கி இவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் ஐட்டம் டான்ஸ் ஆடவே கூடாது முடிவு பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கிரஷ் யாருன்னு கேட்டா தனுஷ் அவர்கள் தான். அதே மாதிரி என்னன்னா இவங்க ஃப்ளோட்டிங் தான் ரொம்ப நாளா பண்ணுவாங்களாம், ஆல்கஹாலிக் எல்லாம் கிடையாதாங்க. கோவிட் எல்லாம் இவங்களுக்கு வந்தப்போ சடனா வெயிட் போட்டாங்களாம். சரி நம்ம ஸ்கிரீன்ல தெரியணும், நம்ம வேலைக்கு கரெக்டா பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணணுமே நினைச்சு இவங்க 17 hours டயட்ல இருப்பாங்களாம். அந்த நேரத்துல நிறைய பேர் கிட்ட இருந்து பாடி ஷேவிங் எல்லாம் கூட வாங்கியிருக்காங்களாம். இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு, இவங்களாம் ஒரு நடிகையெல்லாம் கூட கேட்டிருக்காங்களாம். அந்த உடம்பு குறைக்கும் போது இவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னா, நம்ம ஒன்னும் தப்பு பண்ணலாம், இவ்வளவு ஃபேட் ஆகலையே, நம்ம ஒன்னும் அதிகமாவும் சாப்பிடலையே, மெடிசன் தானே நம்ம இப்படி பண்ணிச்சு, அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் அவங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய கிளாசிக்கல் டான்ஸ் தானா. 30 நிமிஷம் தொடர்ந்து கண்டினியூஸா ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுடைய லைஃப்லயும் லவ் பிரேக்அப் நடந்திருக்காம். அதே மாதிரி 4th standardலயும் ஒரு சின்ன லவ் இருந்துதான், பணமும் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கூட அவங்களே சமீபத்துல ஷேர் பண்ணாங்க. சோ ஸ்கேமிங் எல்லாம் நடக்குது, எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிளா மிங்கிளா கேட்டா எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய சீரியல்ல வந்த பேரை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ரியலா கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா, லவ்வர்ஸ் தானே நீங்க ரெண்டு பேரும், இது போல எல்லாம் நிறைய கேள்விகள்லாம் வந்துதான். அந்த நேரத்துல இந்த கேள்வியை இவங்களே கேட்டு சிரிக்கவும் செஞ்சிருக்காங்களாம். சோ இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் விஷயத்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இவங்களும் கண்ணான கண்ணே ரோஜா இது போல சீரியல்ல ஸ்பெஷலான அப்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப போல்டான பர்சன், எல்லாத்தையுமே ஓபனா ரொம்ப வெளிப்படையாவே பேசிடுவாங்க. இவங்களோட இந்த பேர் அதாவது வருண் பூமிகா, இந்த பேருக்காக நிறைய அவார்ட்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. மேடையில லவ் ப்ரொபோசல் எல்லாம் நடந்திருக்கு, அது எல்லாமே ஸ்டேஜுக்காக மட்டும்தான். ரியல் லைஃப்ல இவங்களுடைய லைஃபே ரொம்ப ரொம்ப தனி, இவங்களோட உலகமே ரொம்ப தனின்னு சொல்லியிருக்காங்க. வருணா நடிக்கிற விராட் எனக்கு எப்பவுமே ஒரு குட் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே நிலைக்கிட்டும் அப்படின்ட்டு பல பேரும் விஷஸ் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நீங்க இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வேறோட பயோகிராஃபி எல்லாம் போடலான்றத கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.